மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை ஒரு டிராவல் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தோகை மலை அப்படின்னு எல்லாருமே திருச்சி பக்கத்தில் இருக்கிற தோகை மலைன்னு நினச்சிப்பாங்க, பட் அதுதான் கிடையாது. இது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற தோகை மலை. சில பேர் தொகைமலைன்னு சொல்கிறாங்க, தோகமலைன்னு சொல்கிறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழில் தொகைமலைன்னு வரும், பட் ஆனால் எங்கள் ஊரில் சைன்போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தோகை மலைன்னு தான் இருக்குது. இது கொரோனா காலகட்டத்தில் எந்த விதமான ட்ராவலும் நான் பண்ணலை, ஒன்று ரெண்டு ட்ராவல் மட்டும்தான் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டாக ட்ராவல் பண்ணது இந்த தோகைமலை தான். இது காரமடை பக்கத்தில் இருக்குது. காரமடையிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகணும். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மேப்ஸ் கூகுள் மேப்ஸோட லாங்கிட்யூட் லேட்டிடியூட் நான் கொடுத்துட்றேன், கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஒரு இடம். இந்த மலை மேலே ஏறி போனோம்னா அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ராப்பரான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அடுக்கி வச்சுருக்காங்க. தாராளமாக யார் வேணால் ஏறலாம். குழந்தைங்க, கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஏறினீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக வீட்லேயே அடைஞ்சு கிடந்ததுனால எப்படா கொஞ்சம் ரிலீவ் ஆகும்னு சொல்லி இருந்துச்சு. கொஞ்சம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்க தளர்த்துக்கிட்டப்போ போன ட்ரிப். இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். இது இப்போ போன வாரமோ இல்லை பத்து நாள் முன்னாடியோ எடுத்த வீடியோ கிடையாது. சனிக்கிழமை அன்னைக்கு தி பெஸ்ட்டு ட்ரிப் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது சொல்லலாம். அதே மாதிரி எந்த விதமான ஒர்க் அவுட்டு ட்ரெக்கிங்கு எதுவுமே போகலை. சரி, நம்மளுடைய உடம்பை செக் பண்ணிக்கிறதுனா கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏறும்போது தசு புசுன்னு மூச்சு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா என் கூட வந்த நண்பர் கொஞ்சம் என்னை விட பெட்டராக ஏறிட்டாருன்னா சொல்லுவேன். சின்ன சின்ன பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த பாம்புடைய புத்தெல்லாம் இருக்கவங்க பாருங்கள், படிக்கட்டில் வந்து அடிக்கி தான் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன் டே, மெயினாக ஒன் டேயில் காலையில் போயிட்டு ஒரு மதியம்லாம் வந்துடலாம், ஈஸியாக ரிட்டர்ன் வந்துடலாம். பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ரோட்டில் தான் பார்க் பண்ணணும். டூ வீலரில் வந்தால் கொஞ்சம் மலை அடிவாரத்துலேயே நிறுத்திக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது, பட் ஆனால் அது என்னால் கிணறான்னு கரெக்டாக சொல்ல முடியல. ஸ்டெப்ஸ் பாருங்கள், அடிக்கி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மலையெல்லாம் வரும்போது இந்த ஸ்டெப்ஸில் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டது கரைஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கோயம்புத்தூர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த தோகை மலையை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, என்டையர் சவுத் இந்தியாக்கே வந்து ஒரு கார்டியன் அப்படின்னு சொன்னேன்னா வெஸ்டர்ன் கட்ஸ் தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப 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 முக்கியமான ஒரு மலை. நான் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லி. அந்தளவுக்கு இப்போது ஒரு நம்மக்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ இல்லை அந்தளவுக்கு ஒரு கேமோ ட்ரோனோ எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் மொபைல் எடுக்கிற வீடியோ தான். கண்டிப்பாக நான் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம், கண்டிப்பாக போடுறோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான வியூன்னு. மேபி இப்போ ரொம்ப சம்மராக இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க. கோவில் தெரியுது ஒரு வழியாக, ரொம்ப சிரமம் எனக்கு. மற்றபடி சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஓரளவுக்கு மோசம் இல்லை, நான் ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருப்பேன், பட் ஆனால் இந்த கொரோனாவில் வெளியே எங்கேயுமே போகல. இதுதான் ஃபஸ்ட்டு, எடுத்த உடனே இவ்வளோ பெரிய ஹில்ஸை ஏற விட்டாங்களே அப்படின்னு தான். பட் ஹார்ட்லி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் ஏறி, ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ன்னு கூட ஆகாது, கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் ஏறிடலாம். மேலே போயாச்சு. மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக இந்த மாதிரி இது வந்து சப்த கன்னிமார்கள் மாதிரி வச்சுருக்காங்க, பட் ஐம் நாட் டூ ஷுவர் என்னென்னு எனக்கு நிஜமாக என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அதுவோ பாருங்கள் தூரமாக அது ஒயிட் டிஷர்ட்டில் இருந்தார் இல்லைங்களா, சரி க்ரே டிஷர்ட்டில், அவர் தான் என் நண்பர் கூட வந்தவர்.
என்னமா சொல்கிறாரு, பக்கத்தில் போய் கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு. ஓகே, செம்ம வியூஸு. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு நந்தி ஹில்ஸ்னால் நமக்கு வந்து இந்த தோகை மலை சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம க்ளவுடுக்கு மேலே நின்று பார்க்க முடியுமான்னு தெரியலை. பட் ஆனால் பட் அட் டைம்ஸ் அந்த சீசனில் வரும்போது கண்டிப்பாக க்ளவுட்ஸ் வந்து, அதாவது நம்ம வந்து மேலே இருப்போம், க்ளவுட்ஸ் வந்து கீழே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே பெங்களூர் பக்கத்தில் நந்தி ஹில்ஸுங்கிற இடத்துல நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்கும். பட் இப்போ எல்லாமே ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட கண்டினியூஷன் தான் இது. அங்கேருந்து எடுத்துகிட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதாவது பாலமலை ரங்கநாதர் கோவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது இந்த ரங்கநாதர் கோவில் அப்படின்னு, இந்த தோகைமலை ரங்கநாதர் கோவில். இது போக பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் கூட இருக்குது. இன்னும் ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எல்லா மலையும் ஏறணும். அதாவது அட்லீஸ்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா சிகரம்னு சொல்ல முடியாது, எல்லா ஒரு குன்று மலை எல்லாமே ஏறி பார்க்கணுன்னு என்னுடைய ஒரு சின்ன குழந்தையிலேருந்து சின்ன பையன்லேருந்து ஆசை. அதாவது விளையாடும்போது அங்கே தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். அங்கேருந்து பார்க்கும்போது குருடி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்ன வரைக்கும் நான் குருடி மலையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அடுத்து வர வர வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம். கோயிலுக்கு பின்னாடி நிறையா பேர் வந்து செல்ஃபி எடுத்து நம்மளை மாதிரி கேமரா வச்சுட்டு நிறையா பேர் இருக்காங்க. சனிக்கிழமை போங்க. சனிக்கிழமை போனீங்கன்னா ஒரு ரீசனபிள் கூட்டம் இருக்கும். அதாவது ஒரு 30 பேர் இருந்தாங்க நாங்கள் போகும்போது. இப்போ கொஞ்சம் கொரோனாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, அந்த நம்ம பேண்டமிக்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால டெஃபினட்டாக வந்து ஒரு 50 ப்ளஸ் இருப்பாங்க. பட் சனிக்கிழமை போங்க, கொஞ்சம் கூட்டமாக. அதாவது மேலே ட்ரெக் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கம்பெனிக்கு ஆள் இருப்பாங்க. இட நாளில் போனீங்கன்னா கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கும், பயந்துக்க வேணாம். பட் ஆனால் ரொம்ப நல்ல இடம் கோயம்புத்தூர்காரங்க, மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னா இந்த இதை நான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஹாஃப் டேக்கு வந்து அட்டகாசமான சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நிம்மதியான ஒரு ட்ரெக்கிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஹெல்த்தை செக் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். அதே சமயத்தில் ரங்கநாதர் தரிசித்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த புராதனமான கோவில் போய் பார்க்கும்போது தான் வந்து சாமி கும்பிட்ட மாதிரியே ஃபீலிங் இருக்கும். எனக்கெல்லாம் சத்தியமாக அப்படி தாங்க. ஒரு ரீசெண்டாக இப்போ கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ரீசெண்டாக, அந்த ஒரு ஃபீல் வந்து வரமாட்டேன்து. இதே வந்து ஒரு 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் கோவில் அப்படின்னு சொல்லி போகும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு சில பக்கம் போனால் தான் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பழைய, ரொம்ப பழைய கோவிலுக்கு போய் பாருங்கள். நாங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றியெல்லாம் ரொம்ப அவர்கிட்ட கேட்கல. பட் மினிமம் வந்து ஒரு 100+ இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பூசாரி சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் பூஜையில் பிஸியாக இருந்ததுனால, நாங்களும் ஏறி போனதில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ரொம்ப விஷயம் கேதர் பண்ண முடியல. இந்த ஒயரெல்லாம் கூட வந்து கீழேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் கூட ஒரு தடவை வந்து எல்லாம் உருவிட்டு போயிட்டாங்க, திருடங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த லைன்லாம் எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு கூட ஒருத்தர் ஸ்பான்சர் மாதிரி ஒரு கம்பெனி இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா அந்த கோவிலை வந்து பராமரித்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாலமலையும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண இடம் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாலமலை கூட தெரியும், அதாவது அந்த மலைக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தெரியும். நிறையா ஹிஸ்டாரிக்கல், நிறைய சீக்ரெட்ஸ் நிறைஞ்ச இடம் தான் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ். எஸ்பெஷலி வந்து இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. நான் அந்த சீக்ரெட்ஸை சொல்லாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீ வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா நான் ரிவீல் பண்ணுறேன். அது ஒரு சீக்ரெட்டாக என்னென்னு நீங்கள் தான் சொல்லணும். வேறு இது மாதிரி ஒரு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஏதாவது பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறது இப்போ தான், ஒரு மொபைல் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்காகலாம், ரொம்ப ஏழ்மையான ஒரு கோவில் தான் சொல்லணும். இது நான் ரொம்ப ப்ரோப் பண்ணல, இது கவர்மெண்ட் எடுத்துருச்சா என்ன அப்படின்றதெல்லாம் ப்ரோப் பண்ணல. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் டெஃபினட்டாக இந்த டீட்டெயில்ஸ், இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறேன். பாருங்களேன் இந்த மரம்லாம் எவ்வளோ
கொடிமரம் ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு, வெயிலையும் மழையிலையும் காஞ்சு. இது கவர்மெண்ட் எடுத்துச்சா என்னங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் சரியாக தெரியல. பட் வியூஸ் செம்ம அழகாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து இந்த கோவில் பற்றின ஹிஸ்ட்ரி, அது போக இதோடைய இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் யூடியூபர்ஸ் யாராவது பை சான்ஸ் இந்த கோவிலை பார்த்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த கோவில் பற்றி கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் பேசுனீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். நான் 300-400 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நான் பேசுகிறேன். ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க இதை பற்றி பேசுனீங்கன்னா கொஞ்சம் ரீச் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம் இது. ஆஸ் எ ஒரு பில்கிரிமேஜ் ட்ரிப்பாக இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்கள் கார்டியோ செக் பண்ணலாம். சரி, நம்ம எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து நண்பரும் நானும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். கடைசியாக வந்து கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். லேடிஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ இன்னொரு நிறைய பேர் வராங்க, லேடிஸ் குழந்தைகள்லாம் நிறைய பேர் வராங்க. சாட்டர்டே நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே வந்தீங்கன்னா உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி பெருமாளுக்கு ரங்கநாதருக்கு உகந்த நாள் சனிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். நீங்கள் இந்த ரிமோட்டாக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, பயந்துக்க வேண்டியதில்லை. சாட்டர்டே வந்தீங்கன்னா க்ரௌடு கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது போக பூஜாரியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. பட் நிறையா க்ரௌடு இருந்ததுனால ஒரு 30-40 பேர் வந்து சுற்றி வர நின்ட்டே இருந்ததுனால நாங்கள் எதுவுமே பூஜை ஆட்டில் டீட்டெயில் எதுவுமே கலெக்ட் பண்ண முடியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சொதப்பிட்டேன்னு நல்லா தெரியும், எந்தளவு சொதப்பிட்டேன்னு நீங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் indianheritager.com மற்றும் indianheritager.org ஆகிய 2 வெப்சைட்களையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.